அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கி அம்மா அம்மாபாத் தினமும் ஒரு வரலாற்று செய்தி செய்தி எண் என்பது ஜின்னை வென்ற நபி இந்த தகவலை நம் இதய வேந்தர் ஹத்தம் ரசுல் முகம்மது ரசூல் லாஹி சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அருமந்த நெருங்கிய தோழர் செய்தினா அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதன் அடிப்படை செய்தி அல் அல் முஜாலு அத்தாரமி என்பன போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது ஜின்கள் நமக்கு முன்பாகவே இந்த பூமியில் படைக்கப்பட்டவர்கள் அட்டகாசமும் அட்டு ஒழியமும் அநீதமும் காரணத்தினால் இந்த பூமியினுடைய வெளிப்பகுதியிலிருந்து விரட்டப்பட்டு அவர்கள் காடுகளிலும் பொந்துகளிலும் பாலை நிலங்களிலும் வசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மனித எண்ணிக்கையை விட மிக அதிகமானவர்கள் அவர்களினுடைய பிரதானமான உணவாக எலும்பும் மிருகத்தினுடைய விட்டைகளும் இருக்கிறது பொந்துகளிலேயே அவர்கள் வாழுகிறார்கள் எனவே மிருகத்தினுடைய விட்டைகள் எலும்புகள் பொந்துகளில் நீங்கள் சிறுநீர் சிறுநீர்களிக்க வேண்டாம் என்ற உத்தரவும் நமக்கு இருக்கிறது அசுத்தமான அவர்கள் விரும்புவர் எனவேதான் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுதும் சுத்தமாகவும் மனமாகவும் வெளியேறுங்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தந்தனர் அசுத்தமாக இருக்கக்கூடியவர்களை ஜின்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பேய் பிடித்தது பிசாசு தாக்கியது என்று சொல்வதெல்லாம் ஜின்னினுடைய தாக்குதலாகும் சுத்தமாகவும் முறையாகவும் இருக்கக்கூடியவர்களை இந்த தாக்க முடியாது என்பதையும் நாம் விளங்கிக் கொண்டு செய்திக்கு வருவோம் இபனு மசூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபித்தோழர் ஒருவர் தெருவிலே நடந்து செல்லும் பொழுது எதிர்த்தார்போல் ஒருவர் வந்தார் அவர் நபித்தோழரை தாக்கிய பொழுது இந்த நபித்தோழர் அவரை வீழ்த்தினார் வீழ்த்தப்பட்ட அந்த மனிதர் எழுந்து சொன்னார் மீண்டும் என்னோடு சண்டைக்கு வா மீண்டும் சண்டையிட்டு அந்த மனிதரை நபித்தோழர் வீழ்த்தினார் அப்போது இந்த நபித்தோழர் அவர்கள் சொன்னார்கள் உன்னை நான் பலகீனமானவனாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் உன்னுடைய இரண்டு முழங்கைகளும் நாயினுடைய முழங்கைகள் மாதிரி இருக்கிறது ஒருவேளை நீ ஜின்னத்தை சார்ந்தவனாக இருப்பாயோ என்று கருதுகிறேன் என்று சொன்னபொழுது ஆமாம் நான் ஜின்னத்தை தான் நான் ஜிந்தான் என்று அது சொல்லிவிட்டு வலக்கின் ஆவிதுனியே சலா சாலிதா மூன்றாவது முறையும் என்னோடு நீ சண்டைக்கு வருகிறாயா ஃபயன் சரஹத் அனி அல்லம்துக்க ஷைஅன் генஃபௌக் நீ என்னை மூன்றாவது முறையும் வீழ்த்தினால் உனக்கு பயனளிக்க கூடிய ஒரு விஷயத்தை கற்றுத் தருவேன் மூன்றாவது முறையும் சண்டை நடந்தது நபி தோழரே வெற்றி பெற்றார்கள் சொல் ஹாதி அலிம்னி எனக்கு நீ கற்றுத்தருவதாக சொன்னதை சொல் அந்த ஜின் கேட்டது நீ ஆயத்துள் குருசியை ஓதி வருகிறாயா ஆமாம் எந்த வீட்டில் ஆயத்துசி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் விடியும் வரை ஷெய்தான் உள்ளே நுழைவதில்லை என்று அந்த ஜின் கற்றுக் கொடுத்தது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து கேட்டார் யா அபா அப்துல் ரஹமான் இபன் மசூத் அவர்களே

அவர்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே மனிதர்கள்தான் ஜின்களை விட வலிமையானவர்கள் என்பதற்கு இதுவும் சான்று இன்னொரு சான்றும் உண்டு சுலைமான் அலஹி சலாம் அவர்கள் பல்கீஸ் நாயகத்தினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்ட அந்த பிரமாண்டமான சிம்மாசனத்தை வைஃப்ரீத் என்ற ஜின் கொண்டு வருவதாக சொல்லியது அதற்கு ஒரு கால அவகாசம் கேட்டது ஆனால் அதைவிடவும் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்று செய்தினார் சுலைமான் அலி அவர்கள் சொன்ன நபி சுலைமான் அலி இஸ்லாம் அரசனாக இருந்த அவர்களினுடைய எழுத்தர் ஆசிஃப் இபனு பர்ஹியா என்ற இறைநேசர் சொன்னார்கள் நான் கொண்டு வருகிறேன் உங்களினுடைய கண் இமை மூடி விழிக்கும் நேரத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்கள் கொண்டு வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் ஆக எந்த மனிதன் சுத்தமாகவும் இறையச்சத்தோடும் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக ஜின்களை விட வலிமையும் ஆற்றலும் மிக்கவராக அவர் இருப்பார் என்பதற்கு இவைகள் சான்றாக இருக்கிறது எனவே பாத்ரூம்களுக்குள் செல்லும் பொழுதும் நாம் எவ்வளவு சீக்கிரமாக வெளியே வர வேண்டுமோ அவ்வளவு வெளியே வர வேண்டும் ஏனெனில் ஜின்கள் வசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய இடமாகவும் அதிகரிக்கிறது அவைகளை சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் சுத்தமாகவும் இரையச்சத்தோடும் இருக்கக்கூடிய நம்மை ஜின்களால் தீண்ட முடியாது என்ற செய்தியையும் இதிலிருந்து விளங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபிகே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக ஆமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته